அந்தந்த கிராமங்கள்ல வந்து போரைய ஒழிக்கணும், ரெண்டாவது தொழில் பண்றவங்கலாம் வந்து தொழில் முன்னேற்றி விடணும், புது அரசியல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். அது பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கீங்க, அதுலதான் நீங்க உங்களை வளர்த்துக்கணுமே தவிர, இந்த சமுதாய கட்டமைப்புங்கிறது நம்மளோட நம்ம சமூக வளர்ச்சிக்கும் நம்மளோட ஒற்றுமைக்கு மட்டும் பயன்படுத்தணும். இதை வச்சு அடுத்து வேற ஒரு செயல்களுக்குலாம் நீங்க நம்ம இதை கொடுக்க கூடாது. நடந்துச்சு அப்படிங்கிற அந்த 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 நிர்வாகனது அந்த ரத்த உருவானது இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, அதுக்கு அடுத்து திருச்சி அப்படின்னு போகும். அவன் வரணும். அவனோட நம்ம கேட்டிருக்கேன், இப்ப ஒரு சாதாரண ஒரு கட்சி, கட்சிங்கிறது வந்து உங்களுக்கு உணர்வு ரீதியான ஒரு என்ன சொல்ற சொந்தங்கள் ரீதியான ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியில எல்லா ஜாதிக்காரங்களும் தான் இருக்காங்க, எல்லா மதத்துக்காரங்களும் இருக்கான். ஆனா அவங்க தலைவனா ஏதாவது கைவிட்டான்னு சொல்லிட்டாலோ ஏதோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொந்தளிச்சு பசப்படுத்துறதும் ரோட்டுக்கு வர்றதும் எதுக்கு கலப்படமா அடிச்சு நொறுக்கிறதுக்கு. ஆனா இங்க தொக்குக்குடி உறவு ஒரு ரத்த சொந்தத்தை எங்கிட்டு பார்த்தாலும் எப்படி பச்சை பாருங்க, நம்ம ஊருக்கு கொண்டு போயிருவோம். தேனியில இருந்து அதிகமா பொண்ணு எல்லாமே சொந்தம் தானே, எப்படி ஆனாலும் தேவேந்திரக்கு ஒரே ரத்த உறவு தான். ஆனா அவனை கொண்டு போனாமல வீர தேவேந்திரா எழுந்து வா, பதிலுக்கு பதில் எப்படி வாசப்படியா பதிலுக்கு பதில், எப்படி விஞ்ஞானத்துல உள்ளவனா பார்க்கலாம். பதிலுக்கு பதிலுங்கிறது அப்படிலாம் இதுல எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கான கலங்கிறது வேற. சும்மா ஆயிரம் வேணா வட சுட்டு போயிடலாம். நம்ம எதிர்ப்பு எங்க தெரியுமோ அங்க தெரிஞ்சு அந்த மக்களுக்கான பாதுகாப்பு என்ன வேலையை அதை பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு ரத்த ரீதியான மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்து என்ன பயப்படுவாங்க, அதை யாரும் பண்ணட்டும். ஒரு சமுதாயம் ஜாதிங்கிறத மேல வச்சு தூக்கி வச்சு கொண்டாடக்கூடியவன, அப்படி ஒரு உயர்ந்த ஒரு பொங்கையோட சண்டை போடுறவன, எங்கேயோ போய் கோடி என்கவுண்டர் பண்றீங்க, இதுக்கு ஒரு ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ண பாப்போம், எப்படி முடிவு வருதுன்னு பாப்போம். வருமா வராதா? அந்த மாதிரிதான் நம்ம ஒற்றுமையால மட்டும்தான் நீங்க சமுதாயத்தை பாதுகாக்க முடியும்.